தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டின் பொது காலம் மூன்றாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிறு கிறிஸ்துவ ஒன்றிப்பின் ஞாயிறாகவும் சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். நானே உலகின் ஒளி என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய ஒளியை நம்முடைய உள்ளங்களிலும் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுடைய உள்ளங்களிலும் மிளிர்வதை உணர்ந்து நாம் இயேசுவினுடைய விழுமியங்களை இயேசுவினுடைய மனநிலையை உள்வாங்கி வாழ்ந்து அவருக்கு சாட்சிகளாக துலங்கி ஒருமனப்பட்டு ஒற்றுமையோடு எல்லா நிலையிலும் ஒன்றுபட்டு கிறிஸ்துவை பறைசாற்ற அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய நல்ல உள்ளத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தந்து ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியிலே ஜெபித்து மன்றாடுவோம். தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்யாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானத்துவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யா. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளன் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்கு பவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்கு பவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனிலேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென, ஆமென். மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறுவும் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தார் வாழும் கலிலேயாவில் மக்கள் பேரொளியை கண்டார்கள். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9:1-4 முடிய இறைவசனங்கள். முற்காலத்தில் செபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூர்கிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல
அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்திருந்தீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இரண்டாம் வாசகம். நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 10-13 மற்றும் 17. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் என் நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி பிரிவு 4, இறை வார்த்தைகள்.
பனிரெண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசையா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள், சாவி நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும் பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபொழுது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுவுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் பார்க்கின்றோம், வேற்று தெய்வங்களையும் மனிதர்களையும் நம்பியதால் இஸ்ரேல் மக்கள் தண்டனைக்கும் சோதனைக்கும் ஆளானார்கள். பகை நாட்டினரோடு போரில் தோற்றார்கள். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக வாழ்ந்தார்கள். இத்தகைய இருண்ட சூழலிலே இறைவாக்கினர் ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு தெம்பூட்டுகின்றார். கடவுள் உங்களை மீட்பார் என்ற தைரியத்தை தந்து அவர்கள் கடவுளை நம்பி புது வாழ்க்கை வாழ தூண்டி எழுப்புகின்றார். இன்றைய திருப்பாடல் 27:1 சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழ அவர்களை அழைத்து ஒரு நிறைவான வாழ்வை பெற்றுக்கொள்ள அவர் வழி செய்கிறார். அன்று சொல்லப்பட்ட அந்த நிறைவான வாழ்வின் முழுமையை இயேசுவிலே நிறைவேறுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் நற்செய்தி 8:12 இவ்வாறு சொல்லுகிறது, அவரே நமக்கு ஒளி, அவரை பின்பற்றும் எவரும் இருளில் நடக்க மாட்டார், உயிரின் ஒளியை கொண்டிருப்பார். இயேசுதான் நமது ஒளி. அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு வாழ்வு நிறைவு என்பதை தெளிவுபடுத்துகின்றது தான் இன்றைய இறை வார்த்தைகள்.
ஆண்டவர் இயேசு தனது பணியை கலிலேயாவிலே தொடங்குகின்றார். வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற பொழுது செபுலோன் நப்தலி நாடுகள் மோசேவுக்கு வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொழியும் நாடுகள். இந்த நாட்டிலே அன்றைய சூழலிலே அசீரியர்களாலும் ரோமானியர்களாலும் மக்கள் மிகுதியாக துன்பப்பட்டு இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவளது இருண்ட காலமாக அது இருந்தது. அடிமைத்தனமும் உடல் நல குறைவும் மிகுதியாக இருந்தது. காரணம் மன உளைச்சல். அவளுடைய வாழ்விலே விடுதலை இல்லை, நல்ல ஒரு சூழல் இல்லை. கடவுளை நிறைவாக ஏற்று வாழ முடியாத ஒரு சூழல். காரணம் பல நிலைகளிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பல தெய்வங்கள், பல வகையான கலாச்சாரம், பொருளாதார வாழ்க்கை சூழல், இவையெல்லாம் அவர்களை அடிமைப்படுத்தி கடவுளை மறந்து வாழ்கின்ற அளவுக்கு இருக்கும் சூழலிலே தான் ஆண்டவர் இயேசு தனது பணியை அங்கு துவங்க முன்வருகின்றார். அதோடு கூட இந்த இடம் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இடமாகவும் செழுமையான பகுதியாகவும் இருந்தது. அதோடு கூட அங்கு வாழ்கின்ற மக்கள் புதுமை விரும்பிகளாக இருந்தார்கள். அதிசயங்களை காண்பதற்கு ஆவலாக காத்து கொண்டு இருந்தார்கள். அதோடு கூட பெனிசியா சமாரியா பகுதிகள் பெரும்பாலும் யூதர் அல்லாத மக்கள் வாழ்ந்து வந்த பகுதி. இந்த ஒரு பின்னணியிலே ஆண்டவர் இயேசு தனது பணியை துவங்குகின்றார். மனம் மாறுங்கள், ஏனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று சொல்லி மனம் மாற்றத்துக்கு அவர்களை அழைக்கின்றார். ஒரு புது வாழ்வுக்கு. நீங்கள் இருக்கின்ற சூழல் கடவுளுடைய அருளையும் ஆசிரியும் நிறைவாக பெற்று வாழ்கின்ற சூழல் அல்ல. நீங்கள் முழுமையாக மாற வேண்டும். இங்கு மனம் மாற்றம் என்பது உலகை மையமாக வைத்து செயல்படாமல் கடவுளை மையமாக வைத்து செயல்படுகின்ற ஒரு வாழ்க்கை, புது வாழ்க்கை. இந்த புது வாழ்க்கைக்கு ஆண்டவர் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். அந்த அழைப்பு விடுத்ததனுடைய ஒரு நிறைவு தான் இன்று அவர் தேர்ந்தெடுத்த நான்கு சீடர்களுடைய வாழ்க்கை. மீன் பிடிக்கின்ற இந்த நான்கு சீடர்கள், ஆண்டவர் இயேசு அவர்களை அழைக்கின்றார். உங்களை நான் மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்று சொல்கின்றார். இதுவரையிலே அவர்கள் கடலையும் படகையும் வலைகளையும் நம்பி தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒரு புது வாழ்வு, முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலை. இந்த ஒரு மாற்றத்தை தான் இன்று ஆண்டவர் இயேசு நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார். அவர்கள் அழைப்பை ஏற்ற உடனே அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் வருவதை நாம் பார்க்கின்றோம். தங்களுக்கு ஆதாயமாக இருந்த அனைத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு இனிமேல் இயேசுதான் எங்களுக்கு ஆதாயம், இயேசுதான் எங்களுக்கு வாழ்வு, அவருடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு எல்லாம் என்று அவர்கள் இயேசுவின் பின்னால் வருவதை பார்க்கின்றோம். இந்த ஒரு மாற்றத்தை தான் நம்பிலே இன்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். நாம் ஏன் இன்று மாற வேண்டும் என்ற கேள்வி எழுகின்ற பொழுது இன்றைய உலகம் எப்படி இயேசுவினுடைய காலத்திலே அதுக்கு முன்பும் கடவுளை மறந்து மற்ற தெய்வங்களை ஏற்று வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளை மறந்து ஒரு நிலையில் இருந்தால் அதுபோல இன்றும் விசுவாசத்திலே ஆற்றில் ஒரு காலும் சேற்றில் ஒரு காலும் வைத்திருக்கின்ற ஒரு நிலைதான் பார்க்கின்றோம். ஒரு நிலையான தீர்க்கமான முடிவெடுத்து வாழ முடியாத சூழலைத்தான் நாம் இன்று விசுவாச வாழ்விலே பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
இன்று இறைவனை விட மனித படைப்புகளான நவீன தெய்வங்களை மக்கள் நாடி செல்கின்றார்கள். இன்றைக்கு செல்போன், இன்டர்நெட், டிவி, நவீன தொழில்நுட்ப சாதனங்கள், அதோடு கூட மாய கவர்ச்சிகளால் ஈர்க்கப்பட்டு அவற்றின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இன்றைக்கு மறைநூல் நமக்கு கொடுக்கின்ற அந்த மறை உண்மைகள், மறைநூல் நமக்கு கொடுக்கின்ற வாழ்க்கை மறைந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பல வகையான பிரச்சனைகளுக்கு காரணம் கடவுளை மறந்து மற்றவற்றை பிடித்து கொண்டிருப்பதுதான். இன்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கின்றார், மனம் மாறுங்கள். ஆண்டவர் சொல்கின்றார் மத்தேயு நற்செய்தி 6:24, நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. சீடர்கள் அழைத்த பொழுது, நாங்கள் கடலை வேலை செய்கிறோம், அப்பப்போ கடலுக்கு போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே, அப்படியே விட்டுட்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இது வேணும் அது வேணும் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு வரலாம், கடல் மட்டும் கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்துக்கலாம், அப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். கடவுளை மையப்படுத்தி அவற்றையெல்லாம் நாம் கொஞ்சமாக பயன்படுத்துகின்ற பொழுது நமக்கு நிறைவு இருக்கிறது. பவுலடியார் 1 Corinthians 7:31 சொல்லுகின்றார், பொருட்களை பயன்படுத்துவோர் அவற்றில் முழுமையாக ஈடுபடாமல் இருக்கட்டும், இவ்வுலகு இப்பொழுது இருப்பது போல் நெடுநாள் இராது எச்சரிக்கின்றார். இந்த எச்சரிப்பை ஏற்று நாம் மனம் மாறி வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ ஒன்றிப்பின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். 2 வாசகத்திலே பவுலியார் சொல்கின்றார், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துறையவராய் இருங்கள். எப்படி ஒத்த கருத்து நமக்கு இன்னைக்கு இருக்கும்? ஏன்னா எல்லாம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, தனித்தனி உலகத்தை, ஒரே வீட்டில் இருந்தாலும் நம்ம தனித்தனி உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்போ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், எப்போ ஒன்றா உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி பார்க்கறதே பெரிய அரிதான காரியமாக இருக்கிறது. அப்போ ஒத்த கருத்துடைய மக்களாக இருக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது இந்த நிலை நமக்கு வரும். இன்றைக்கு இந்த உலகம் பிரிவினை என்ற இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நீ என்று பிரிந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவர் ஒருவர் அழித்து கொண்டும் தாக்கிக் கொண்டும் எதிரிகளாக பார்த்து கொண்டும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமை இல்லையேல் ஒருமிக்கு அழிவோம் என்ற ஒரு உணர்வை நாம் இழந்து இருக்கின்றோம். இந்த ஒரு நிலை குடும்பத்தில் இன்று இருக்கின்றது, பங்கில் இன்று இருக்கின்றது, மாநிலங்களில் இருக்கின்றது, நாட்டில் இருக்கிறது, உலக அளவில் இருக்கிறது. பிரிகின்ற பிரித்து ஆளுகின்ற ஒரு நிலை, பிரித்து ஆட்டி படைக்கின்ற ஒரு நிலை, இது எல்லா நிலையிலும் இந்த உலகிலே நிறைவாக இருப்பதை பார்க்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். கத்தோலிக்க திருவையிலும் இது இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சகோதரர் சகோதரிகளாக ஒருமனப்பட்டு அன்பிலே உறவிலே வாழ வேண்டும். எப்படி நாம் ஒரே கிண்ணத்திலே ஒரே அப்பத்திலே பகிர்கிறோம், அது போல நாம் ஒருமனப்பட்டு வாழ வேண்டும். ஒருவர் ஒருவர் தாங்குபவர்களாக, ஒருவர் ஒருவருக்கு பக்கபலமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு பிளவுபடாத நிலையைத்தான் இன்று தாய் திருச்சபை விரும்புகிறது. முதல்ல நம்ம கிட்ட இந்த ஒற்றுமை வந்தாதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல நிலைகளை பிரிந்திருக்கின்ற மற்ற சபையினரோடு நாம் ஒன்று செல்வதற்கு ஒரு வழியாக இருக்கும். நம்ம கிட்ட முதல்ல ஒற்றுமை வரணும், நம்ம கிட்ட ஒரு ஒருமைப்பாடு வர வேண்டும். ஒரு காரியத்தை எடுத்தால் ஒன்னா சேர்ந்து செயல்படுகின்ற அந்த உள்ளம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மற்ற பிரிவினை சகோதரர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு ஒரு நல்ல மனநிலை நமக்கு கிடைக்கும். அதைத்தான் இன்று தாய் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அன்றைக்கு திருமுழுக்கு பெற்றதின் பெயரிலே பிரிந்தார்கள். எனக்கு அப்பல்லோ திருமுழு கொடுத்தார், நான் அவரை சார்ந்தவன். எனக்கு பவுலடியார் திருமுழு கொடுத்தார், நான் அவரை சார்ந்தவன் சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இயேசுவை மையப்படுத்தி வாழவில்லை.
இன்றைக்கு பல நேரங்களிலே இத்தகைய பிளவுகளும் இருந்து கொண்டிருக்கின்றன. அது மாற வேண்டும். இயேசு நமக்கு மையமாக இருக்கின்றார். இயேசுவை பற்றிக் கொள்கின்ற பொழுது மற்றதெல்லாம் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வாழ்வதற்கு வழி செய்கின்ற உதாரணங்களும் எடுத்துக்காட்டுகளும் உதவியும் தான். அவை நமக்கு ஆதாயம் அல்ல, இயேசு தான் நமக்கு ஆதாயம். அவர்கள் வழிகாட்டிகள். இயேசுவிடம் செல்ல நமக்கு வழி செய்கின்றவர்களை நாம் தலைவர்களாக நினைத்து கொண்டு எல்லாம் அவர்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நிலை மாற வேண்டும். இயேசுவை மையப்படுத்துகின்ற பொழுது அது நம்மை விட்டு தானாக போகும் என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 17:21 சொல்கின்றார், தந்தையே நாம் ஒன்றாய் இருப்பது போல நீர் என்னிடம் ஒப்படைத்த அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக. எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். 2-3 பேர் என் பெயரால் எங்கு கூடியிருக்கிறார்களோ நான் அவர் நடுவில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். தனி மனிதர்களாக அல்ல, குழுமமாக செயல்பட்டு பணியை நிறைவாக்க முடியும் என்று நினைத்த ஆண்டவர் இயேசு தன் பணியின் தொடக்கத்திலே தன்னோடு இருக்க தன் சீடர்களை அழைக்கின்றார். அவர் நினைச்சா தனியாகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆனால் குழுமமாக சேர்ந்து செய்கின்ற பொழுது அதில் ஒரு நிறைவு உண்டு என்பதை உணர்ந்த இயேசு பணியின் தொடக்கத்திலேயே சீடர்களை அழைத்து குழுமமாக தனது பணியை செய்வதை பார்க்கின்றோம். குழுமமாக கூட்டாக ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது நமது வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்கும். ஒருவன் கடற்கரையில் மணிக்கணக்காக உட்கார்ந்திருக்கிறான். கடல் அலைகள் ஓய்ந்த பின் கடலில் குளிக்க விரும்பினார். இது நடக்கூடிய காரியமா? கடல் அலைகள் ஓய்வதும் இல்லை. நம்முடைய வாழ்விலே ஆசைகளும் ஓய்வது இல்லை. ஆசையெல்லாம் ஓய்ந்த பிறகு ஆண்டவரை பின்பற்றுவேன் நினைத்து கொண்டு இருப்பது சரியானதல்ல. ஆண்டவரில் சரணடைந்தால் அனைத்து ஆசைகளும் அற்றுப்போகும் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசுவை இந்த சீடர்களைப் போல பற்றி கொண்டு எல்லாம் நீதான் இயேசுவே என்ற நிலையிலே வாழ முற்படுவோம். நமக்காக நம்மை செல்வர்களாக ஆக்க செல்வந்தராயிருந்தும் கிறிஸ்து நமக்காக ஏழையானார். அவரையே நமது ஒப்பற்ற ஒரே செல்வமாக கருதுவோம். அவரையே பற்றி கொள்வோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகத்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ராகுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ
அன்புமிக்க இறை மக்களே, கிறிஸ்துவ ஒன்றிப்பின் ஞாயிறை சிறப்பிக்கும் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை போல ஒன்றுபட்டு செயல்படும் மக்களாக இருக்கவும், எல்லா நிலையிலும் இயேசுவின் மதிப்பீடுகளை உள்வாங்கி அவருக்கு சாட்சியாக இருந்து ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து இயேசுவை மேன்மைப்படுத்த நமக்கு வேண்டிய வரங்களை இப்பொழுது ஜெபித்து மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இறைவா, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை மற்றும் பார்வையற்றோருக்கு பார்வை என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப மக்களை தேடி செல்லும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். திருத்தந்தையின் இப்பணி கிறிஸ்துவின் நற்செய்தியை அனைத்து நாடுகளுக்கும் பறைசாற்ற கிறிஸ்துவர்கள் அனைவரும் ஒன்றிணைய அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மொழிந்த இறைவா, திரு அவையின் பல்வேறு நிலைகளில் அதன் ஒற்றுமைக்காக உழைக்கும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். கிறிஸ்துவின் அன்பை ஒற்றுமையில் உலகிற்கு எடுத்துரைக்கும் கிறிஸ்தவர்களிடையே ஒற்றுமையும் சமாதானமும் நிலவ, அந்த ஒற்றுமைக்காக பாடுபடும் அவர்களுக்கு தூய ஆவியின் துணை கொண்டு வழிநடத்த வேண்டுமென ஆண்டவரே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் குறைவாய் உள்ளவன் அதை என்னிடம் கேட்கட்டும் என்று சொன்ன இறைவா, எங்கள் நாட்டின் ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். சமூகத்தின் பெயரால் ஏற்படும் குறுகிய மனப்பான்மை மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து நாட்டின் ஒற்றுமைக்காக திறம்பட செயல்பட தேவையான அருளை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்ன இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் துன்புறுத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக மன்றாடுகிறோம். இறைவா, அவர்களை நம்பிக்கையில் வலுப்படுத்தி அவர்களுடைய துன்பங்களில் ஆறுதல் அளிப்பீராக. துன்பப்படுகிறவர்கள் உம்மால் தொடப்படவும் துன்புறுத்தல்கள் விரைவில் முடிவுற்று அமைதி திரும்பிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன இறைவா, மாதா தொலைக்காட்சி வாயிலாக இன்றைய திருப்பள்ளியில் பங்கேற்றுள்ள உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து என்னாலும் மகிழ்ச்சியிலும் மன நிம்மதியிலும் வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் ஒருமுனப்பட்டு எழுப்பி இந்த மன்றாட்டுக்கெல்லாம் ஏற்று எங்களுக்கு வேண்டிய அனைத்து அருள் வளங்களை தந்து உம் பிள்ளைகளாக என்றும் வாழ அருள் செய்திட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னு பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது, பொன்னு பொருள் எல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரின் கிருபையின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது அன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் வழியை ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோ. இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீ. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி அறிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றீ. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோ. அவர் வழியாக உமது மாண்பை வான துதக அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலமும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna. Thooyavar, 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 vaan padaigalin kadavulam aandavar, pinmagamum மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனே. ஹோசானா, 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 ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் பேற்றவர். ஹோசானா, 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 ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடனடத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருத்தந்தை ஜான் ராபர்ட், எல்லா திருநகனைவரோடும் உமது திருவவை அன்பின் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்து எழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவன் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு கூறியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருங்க, உமது ஆட்சி வருங்க, உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இங்கு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவி தருளும், எங்களை விடுவி தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதி கருணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியோவென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதிய ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கம்பையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம் மேலிரக்கம்பையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமயமிருந்து கழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரிடத்தில் இருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் உடல் இரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. எனிலாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே என்றும் நீதானே என் எல்லையே. எனிலாரும் என் இயேசுவே மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் புத்திர் அளிக்கும் அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே, நாங்கள் எல்லாம் உம் பாதத்தை நாடி வந்தோம். நாயகியே மாரியே மாரியே ஆதரித்தாய் சோத்திரமே, ஜென்ம பாவம் இல்லாமலே உற்பவித்த ராக்கினியே.